இன்றைய காலைப்பகுதியில நல்லா இது நீங்க சொன்னது போல இந்த உலத்துல இருக்கிற பிரச்சனை காரணமாகத்தான் பல பேர் வந்து தற்கொலைக்கு கூட முயற்சி செய்கிறார்கள் எனவே வந்து உளம் சார்பான பிரச்சனைகளுக்கு நிவர்த்தி செய்கின்ற ஒரு பகுதியாகத்தான் இந்த உளநல் பகுதி வந்து அமைய பெற்றிருக்கிறது அந்த பகுதியை பார்த்து விட்டு நாங்கள் அடுத்த பகுதியோடு இணைந்து கொண்டிருக்கிறோம் கதைகள் ஊடாக அறங்களை சொல்லுகின்ற பகுதி இந்த கதைகள் அப்படின்னு சொன்னாலே சிறுவர்களுக்கு அதிகமாக பிடிக்கும் நாங்கள் படிக்கின்ற காலங்கள்ல கூட ஒரு பாடமாக கூட அமைகின்றது அதாவது ஒரு ஆசிரியர் வந்து கதை சொல்லுவார் கதை சொல்லுவார் அப்படின்னு சொன்னாலே எல்லோருக்குமே பிடிக்கும் நாங்க பாடங்களை கவனிக்கிறோமோ இல்லையோ ஆனால் அந்த கதைகளை வந்து நாங்கள் அதிகமாக கவனிப்போம் வேணும்னு சொன்னால் கதைகளை வந்து அவர்கள் ஆர்வமாக எங்களுக்கு விரும்பக்கூடிய மாதிரி ஆசிரியர்கள் சொல்லும் வந்து அதற்குள்ளேயே நாங்கள் ஊறி விடுகிறோம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த கதைகள் ஊடாக பல அறங்கள் எங்களுக்கு காட்டப்படுகிறது ஒரு சிறிய கதையாக இருந்தாலும் கூட ஆனால் அந்த கதையினூடாக எங்களுக்கு எடுத்துக்காட்டு அதாவது உதாரணத்துக்கு நாங்கள் சொல்ல போனோம் அப்படின்னு சொன்னா ஒரு திரைப்படத்துல வந்து நல்ல ஒரு கதையாக இருக்கும் அந்த கதையின் மூலமாக வந்து என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு அந்த சமூகத்துக்கு தேவையான கருத்துக்களை சொல்வதை போல்தான் ஒரு க கதையினூடாக வந்து அறக்கருத்துக்களை எங்களுக்கு எடுத்துக்காட்டப்படுகின்ற பகுதி தான் இந்த பகுதி இனி வர போறோம் கதை வழி அறமொழி பகுதி காணப்படுகிறது அந்த கதை வழி அறமொழி பகுதியூடாக இணைந்து கொள்ளுங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் கதை வழி அறமொழி நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய நாள் கதையினுடைய தலைப்பு பரிசு இது ஒரு பண்டிகை காலம் குறிப்பாக கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாட முனைந்து கொண்டிருக்கின்ற ஒரு காலம் இந்த காலத்திலே எப்பொழுதுமே சிறுவர்களும் சரி பெரியவர்களும் சரி பரிசுகளை எதிர்பார்த்திருப்பார்கள் தங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் பரிசுகளை தங்களுக்கு கொண்டு வருவார்கள் என்று எதிர்பார்த்திருப்பார்கள் எனவே இந்த சூழலிலே இந்த கதையை கூறுவது பொருத்தம் என்று நினைக்கின்றேன் ஒரு கணவனும் மனைவியும் சுற்றுலா சென்றார்கள் அவர்கள் சுற்றுலா சென்ற இடத்திலே பலவிதமான அற்புதமான இயற்கை வனப்பு கொண்ட விடயங்கள் இருந்தன இறுதியாக அவர்கள் ஒரு படகிலே அந்த இடத்திலே இருந்த வாவியிலே பயணம் செய்தார்கள் இவர்களோடு எண்ணற்றவர்கள் இவர்களை போன்று சுற்றுலா சென்றிருந்தார்கள் அப்போ அவர்கள் எல்லாரும் அந்த வாவியிலே படகு பயணம் செய்தார்கள் அந்த வாவியிலே அதிகமான முதலைகள் காணப்பட்டன அது ஒரு பயங்கரமான அனுபவமாக இருந்தாலும் கூட மகிழ்ச்சிக்கு அங்கே குறைவில்லாமல் இருந்தது இப்பொழுது அந்த படகோட்டி அவன்தான் அந்த சுற்றுலா தலத்தினுடைய உரிமையாளனாகவும் இருந்தான் அவன் சொன்னான் உங்களுக்கு ஒரு போட்டி வைக்க இருக்கிறேன் இந்த வாவியிலே குதித்து யார் ஒருவர் முதலையிடம் கடிவ கரை சேர்கிறாரோ அவருக்கு நான் ஒரு கோடி ரூபாய்களை பரிசாக வழங்குவேன் என்று இந்த சுற்றுலா தளத்தினுடைய உரிமையாளன் சொன்னான் ஆனால் எவருமே துணியவில்லை ஏனென்றால் முதலைகள் நிறைந்த அந்த வாவியிலே குதித்து கரை சேர்வது என்பது தங்களுடைய உயிரை பணையம் வைக்கின்ற ஒரு வேலை என்பதால் எவருமே துணியவில்லை படகு மெல்ல மெல்ல நகர்ந்து கொண்டிருந்தது திடீரென்று பார்த்தால் ஒரு மனிதன் அந்த பாவியிலே குதித்து விடுகிறான் குதித்து அவன் மிக வேகமாக முதலைகள் அவனை விட்டு கலைக்கின்றன அப்படி இருந்தும் அவன் மிக வேகமாக நீந்தி கரையை அடைகிறான் அவனுடைய உயிருக்கோ உடலிற்கோ எந்த விதமான ஊரும் இல்லாமல் அவன் கரையை அடைந்து விடுகிறான் எனவே இந்த மனிதனுக்கு பாராட்டு விழா நடைபெறுகின்றது அவனுக்கு ஒரு கோடி ரூபாய் பரிசு வழங்கப்படுகின்றது இப்பொழுது இவனுக்கு அருகிலே இவனுடைய மனைவி வந்து நிற்கிறாள் இவன் சொல்லுகிறான் மனைவியை பார்த்து நான் வேணுமென்று இதற்குள் குதித்து நீந்தவில்லை எனக்கும் உயிரிலே பயம் இருந்தது எனவே எவரும் செய்ய துணியாத ஒரு வேலையை நான் செய்ய விரும்பவில்லை ஆனால் யாரோ எனக்கு பின்னால் இருந்து என்னை விட்டார்கள் அதனால் வேறு வழி இல்லாமல் நான் முதலைகளிடமிருந்து என்னை பாதுகாத்து கொண்டு நீந்தி கரையை சேர்ந்தேன் என்று இந்த மனிதன் மனைவியிடம் சொல்லுகிறான் மனைவியினுடைய முகம் வெக்கத்தால் நாணி கோணி போய் விடுகிறது அவள் சொன்னால் குறுணு நினைக்காதீங்க தான் உங்களை பின்னாலே இருந்து தள்ளிவிட்டேன் அன்று இப்பொழுது இந்த மனிதனுக்கு கோபம் உச்சத்துக்கு வந்து விட்டது அட பாவி உன்னுடைய கணவன் தெரிந்தும் கூட நீ என்னை ஒரு கொலைக்களத்துக்குள்ளே தள்ளி இருக்கிறாயே நீ எப்படிப்பட்டவள் ஒரு கோடி ரூபாய்க்காக ஆசைப்பட்டு நீ என்னை கொலை செய்ய துணிந்திருக்கிறாய் என்று இவன் அவளோடு வாக்குவாதம் செய்ய தொடங்கினான் மனைவி சொன்னாள் உங்களை கொல்ல வேண்டும் என்பது என்னுடைய விருப்பமில்லை பொதுவாக சொல்லுவார்கள் ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் தான் இருப்பாள் என்று அது உண்மையா இல்லையா என்று அறிவதற்காகத்தான் நான் உங்களை தள்ளிவிட்டேன் இப்பொழுது உங்களுடைய இந்த கோடி பரிசுக்கு பின்னால் தானே இருக்கிறேன் என்று மனைவி சொன்னாள் அன்பானவர்களே இந்த கதையை சொல்லி உங்களுடைய குடும்பத்திலே குழப்பத்தை உருவாக்குவது என்னுடைய நோக்கம் அல்ல ஆனால் எப்பொழுதுமே நீங்கள் மனைவியோடு பயணம் செய்கின்ற பொழுது இன்றைய காலகட்டங்களில் நாங்கள் பார்க்கின்றோம் மனைவியோடு செல்லுகின்ற கணவன்மார் தாங்கள் முன்னேயும் மனைவி பின்னேயும் வர என்று எதிர்பார்ப்பது போல தெரிகிறது அவர்களுக்கு இது ஒரு எச்சரிக்கை எப்பொழுதும் மனைவியை உங்களுக்கு அருகிலே அழைத்துச் செல்லுங்கள் என்று கூறி உங்களுடைய குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அமைய வாழ்த்தி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்